அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மழைக்கே சென்னை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி தவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்டதா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்டுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சாதாரண மழைக்கே சென்னை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி தவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நௌஷாத் இணைந்துள்ளார். நௌஷாத், இந்த விவரங்களை முழுமையாக பதிவு செய்யலாம். வணக்கம் மேகா. சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக மார்த்தட்டும் விடியா திமுக அரசின் 2.5 ஆண்டுகால ஆட்சி இதுவரை ஒரு புயலை கூட சந்திக்கவில்லை. ஆனால் இந்த சாதாரண மழைக்கே சென்னை மிதக்கிறது. நிர்வாகத்திறனற்ற திமுக மாடல் ரோடு 2.5 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சிக்கு இதுவே சாட்சி என்பது போல் சென்னை முழுவதும் வெள்ளத்தை மூழ்கி தவிக்கிறது என தெரிவித்திருக்கிறார். மேலும் விடியா அரசின் நிர்வாக சீர்கேட்டிற்கு இந்த சாதாரண மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத மழைநீர் வடிகால் திட்டம், அதனால் பரவும் டெங்கு உட்பட பல பருவ மழைக்கால நோய்களால் மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதே சாட்சி. மக்களின் துயர் துடைக்க விடியா அரசே நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பாமல் ஆங்காங்கே உள்ள அனைத்து இந்திய அனாதார முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுக என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4000 கோடி என்னாச்சு என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து சென்னையில் நேற்றிருந்து கனமழையால் அங்கே மழை தேங்கியிருக்கிறது. தொடர்ந்து மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதாக மற்றும் பல்வேறு பணிகள் முடிவது சில பணிகள் முடிவடையாமல் இருப்பதாக ஏற்கனவே முதல் கூட தெரிவித்தது பார்க்க முடியுது. கடந்த மாதம் பெய்த மழை வந்துட்டு சரியான மழை தேங்கவில்லை பார்க்க முடியுது. ஆனா இந்த நேற்று பெய்த கனமழையால் சென்னை மாநகரம் பல்வேறு பகுதியில் தேங்கக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. வெள்ள சென்னையே சில பகுதி வெள்ளக்கடாக காட்சி கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையை தான் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மழையை வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக திமுக அரசு மாற்றத்தை கொள்கிறார். அது 2.5 ஆண்டுகள் ஆட்சிக்காது என்ன செய்தது என ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிவிப்பில் திமுக அரசு நிலவரால் தொடர்ந்து அதிமுகவினர் நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையான உதவிகள் நீட்டுங்கள் என தெரிவித்தும் இல்லாமல் அது 4000 கோடி என்ன ஆட்சின்னு ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.